ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விகாஸ்னி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் விழாக்க கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். டோட்டல் டைம் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் வந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதை 8 நிமிஷத்துக்கு கம்மி பண்ணியாச்சு. அதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாசல் தெளிச்சாச்சு, அத்தை தெளிச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க, கோலம்போட ஆரம்பிச்சிட்டோம். மாமா அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமும் கோலம் போட்டு முடித்தாச்சு. 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 3 மணிக்கு எழுந்திரிச்சு. இந்த பக்கம் சென்டரில் உள்ள கோலம் மட்டும் அத்தை போட்டாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் நான் போட்டேன். ஏன்னா இதில் பொங்கல் வைக்கிறதுனால எப்படியும் பாதி அழிஞ்சிரும் அப்படின்ட்டு சின்னதாக பொங்கல் படம் மட்டும் வரைஞ்சி ரெடி பண்ணியாச்சு. இதுவே கோலம் முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 5:30 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு, பொங்கல் படம் ரெடி. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றதுக்காக தான், சரி என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 கல் இது போல் எப்போவுமே இந்த கல் வீட்டில் ரெடியாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, பொங்கல் டைமில் மட்டும் எடுத்துக்கிடுவோம். இந்த பக்கமாக பூக்கோளம் மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு பூக்கோளம் வரைஞ்சிச்சு. கோலம் நல்லாயிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் இன்னொரு வாசலில் மயில் குளம், பொங்கல் மயில் சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு குளம் போட்டாச்சு. எல்லாமே அதில் வந்து அடங்கிடுச்சு. சூரிய பகவான் வந்துட்டு வெளி மஞ்சள் கரும்பு எல்லாம் வந்துடுச்சு. இப்போ பொங்கல் பானை அத்தை அடுப்பில் வைக்க போகிறாங்க. நான் கோலம் போட்டு முடிச்சுட்டு அத்தை அடுப்பெல்லாம் பற்ற வச்சதுக்கப்புறமா நான் வந்து கிளம்புறதுக்கு போயிட்டேன். விளக்கு பற்ற வச்சுட்டாங்க. அந்த பக்கத்தில் அதுக்குள்ளே 2 பொங்கல் பொங்கிடுச்சு, தலைப்பொங்கல் அவங்களுக்கு. அதனால் அந்த பக்கம் சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி மாமா தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்றாங்க. தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிடுவாங்க இல்லையா, அது தேங்காய் தண்ணி இருந்தால் அதையும் கொஞ்சம் பானையில் சேர்த்துக்கிடுவாங்க. அப்புறமா சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு பொங்கல் பானை வந்து அடுப்பில் வைக்க ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக என்ன வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். தம்பி பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க மாமாவோட. பாப்பா அதுலேயுமே நான் எழுந்திரிச்சு வந்தேன், கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டாங்க. 3:30 எழுந்திரிச்சு அழுதுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் மறுபடியும் தூங்க வச்சுட்டு வந்தேன். அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அத்தை மாமா சாமி கும்பிட்டு சூரிய பகவானையும் வேண்டிக்கிட்டாங்க. சரி இப்போ வாங்க நம்ம அடுப்பத்தை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எப்போ போல் சூடம் வச்சுக்கலாம். சூடை மட்டும் வச்சு நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு சூடத்தை வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம விறகு சின்ன சின்ன விறகாக குச்சி குச்சி விறகாக வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஓரளவு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய விறகு வச்சுக்கலாம். நம்ம எடுத்தோடனே பெரிய விறகாக வச்சோம் அப்படின்னா பிடிக்காது. அதனால் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விறகாக வச்சுட்டு பிடிக்க வச்சிடலாம். இப்போ பொங்கல் பானை பொங்கி வரவங்களாம் போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துடலான்ட்டு வந்து குளிக்க வந்துச்சு. வேறு பாப்பா அப்போவும் தூங்கல முடிச்சுதான் இருந்தாங்க. திருப்பி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்புறம் தூங்க வச்சுட்டு குளிச்சுட்டு வரவங்களாம் கரெக்டாக பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க அந்த கேப்பில் பாப்பா எழுந்திரிச்சிட்டாலும் கீழே அத்தைகிட்ட வந்து விட்டாச்சு. மாமா கொண்டு வந்து விட்டாங்க, வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வீடியோ எடுக்கிறது மாமா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அத்தை மாமாவும் 2 பேரும் சேர்ந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தையும் மாமனாரும் பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சு. சூப்பராக பொங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நான் இப்போ வந்துட்டேன். இப்போ வந்ததுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து அத்தைக்கு அப்புறம் அரிசி போட்டாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா நான் அரிசி போட்டேன். கீழே சாமி காய்கறிகள் வந்து வச்சுருக்காங்க, பிள்ளையார் பிடிச்சிருக்காங்க, அப்புறம் மஞ்சக்கிழங்கு வச்சுருக்காங்க. இது எல்லாமே எப்பவும் போல் வச்சுக்கிட்டாச்சு. பாப்பாவும் இன்றைக்கி தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 4 மணிக்கு என்னவோ எழுந்திரிச்சிட்டேன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் திருப்பி தூங்கவே இல்லை. திருப்பி ஒரு 6:30 தான் ஒரு 10 நிமிஷம் தூங்கினா சரி கீழே சாமி கும்பிடாவே போகணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா எழுப்பி குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. பார்த்து அரிசி போட்டாங்க, இப்போ நான் போடுறேன். டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறதுக்கும், சரி அப்புறமா சாமி கும்பிட்றதுக்குலாம் ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு சாரி மட்டும் மாற்றிட்டு வந்துட்டு ரெடி பண்ணி அரிசி வந்து பொங்கல் பானையில் போட்டாச்சு. நான் ஏற்கனவே பொங்கல் ரெடி பண்ணி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தாலே இதுபோல் 3 சுற்று சுற்றி தான் போடணும் அப்படின்ட்டு அதே தான் இப்போ செய்கிறோம். 2 கையால் எடுத்து தான் 3 சுற்று சுற்றிட்டு போடுவாங்க. அப்புறமா தண்ணி நிறையா இருக்கும் இல்லையா, சாதம் வேகாது, கொதிக்க முடியாது, அடுப்பு அணைஞ்சிட்டே இருக்கிறதுனால தண்ணி வந்து ஓரளவு எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறமா அரிசி போட்டு தண்ணி பத்தாமல் போகிற டைமில் அப்பப்போ அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிடுவாங்க. அரிசி போட்டு வந்துட்டு மேலே கோலம் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டைம் ஆகிடுச்சு, 6 மணிக்கு ஆகிட்டு சரின்ட்டு அப்புறம் மேலே வந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன். மேலே சின்னதாக தான் போட்டேன், சின்னதாக ஒரு பூக்கோளம் மாதிரி போட்டு அப்புறமா எல்லோரும் கிளம்பி போக சரியாக இருந்துச்சு. அதுக்குள்ள அதையும் பொங்கல் வச்சு இறக்கிட்டாங்க. கரெக்டாக சூரிய பகவான் அப்போ தான் வந்தாங்க, ஒரு 6:30 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பழிச்சு அப்போ தான் உதயமாய் வந்தாங்க. கரெக்டாக சாமி கும்பிட்றதுக்கும் கரெக்டாக தோங்க இருந்தது. சும்மா சின்னதாக சிம்பிளாக போட்டு கோலம் போட்டு முடிச்சாச்சு.
அப்புறம் காப்பு கட்டுவாங்களே அது வீடியோ எடுக்கவே இல்லைன்ட்டு சரி அதுக்கப்புறமா தான் எடுத்தேன். நீங்கள் வந்து வேப்பலை அணில் அது வந்து அணில் பிள்ளை அணில் குளம்னு சொல்லுவாங்க, அப்புறமா மஞ்சள் குளம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கட்டியாச்சு, குளம் மட்டும் முடிச்சாச்சு. அப்புறமா ரெடி ஆகிட்டோம், வந்துட்டோம். அத்தை பொங்கல் வச்சு இறக்கிட்டாங்க, நாங்கள் போஸ் கொடுக்கறதுக்காக வந்தாச்சு. சரி அப்போ பாப்பா நானும் கின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இப்போ எல்லாம் வந்துட்டோம். சாமி கும்பிட ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அத்தை வந்து கோலத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்குறாங்க. செம்பருத்தி பூந்தா பூசணி பூ வந்து இங்கே அதிகமாக இல்லைனால, அதிகமாக வீட்டில் போட்டால் தான் நான் இருப்பேன், இங்கே போடுறதுக்கு இடமும் இல்லைனால இப்போ எப்போவுமே ஒரு செம்பருத்தி பூ வச்சுருவாங்க, பூ வச்சு வச்சுருந்தாங்க. இப்போ மாமா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் சாமி கும்பிட்றோம். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், பற்றி காமிச்சாச்சு. அப்புறம் பொங்கல் வச்சு அந்த கங்கு எடுத்து அதுலேயே சாம்பிராணி போட்டாச்சு. நீங்கள் எப்படியெல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிங்கன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ. எல்லோரும் சாமி கும்பிட்டாச்சு, திருநீர் சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் வீடியோ எடுத்துகிட்டு எல்லோரையும் கவர் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தோம். வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மாடில் அதுக்கப்புறம் இந்த மேலே வீட்டுக்கு போய் நான் விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டேன். அப்புறமா நாங்கள் 4 பேர் தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், ஃபோட்டோ செல்ஃபி எடுத்தாச்சு. அப்புறம் கோலம் வந்து விடிச்சதுக்கப்புறம் பார்க்குறது நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருந்துச்சா, மறுபடியும் லைட்டாக அது கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே வீட்டுக்கு போகலாம், போய் நம்ம அங்கே போய் விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்லாம். அப்புறம் மதியானம் சாப்பாடு இன்றைக்கி சமையல் அத்தை தான் பண்ணாங்க, நான் பண்ணிக்கிறேம்மான்ட்டாங்க. எனக்கு தைக்கிற வேலை வேறு இருந்துச்சா, சரி நான் ஃபுல்லாக தைக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். நல்லா வந்தாச்சு. நம்ம வீட்டில் இங்கேயும் விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டாச்சு, விளக்கு ஏற்றி. இங்கே எப்பயும் போல் எல்லாத்தையும் ஒரு காய் மட்டும் எடுத்து வச்சுட்டேன், அரிசி பருப்பு. அப்புறம் அத்தை செஞ்ச பொங்கல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சூரியன் நல்லா உள்ள அணி பழிச்சுன்னு வந்ததா செஞ்சு ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருந்து சாம்பிராணியும் காமிச்சிட்டு. அப்புறமா பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வரிசையாக நம்ம தெருவில் எல்லாருமே கோலம் போட்டிருந்தாங்க, சரி அப்படியே கோலத்தையும் ஒவ்வொரு ஷூட்டிங் போட்டுட்டு அப்படியே கோலத்தை பார்த்துக்கிட்டே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயில் இன்றைக்கி ரொம்ப நேரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், போன உடனே திரும்பி வந்துட்டேன். பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க, தூக்கம் வந்துருச்சுன்ட்டு, ஃபுல்லாக தூங்கவே இல்லையா, தூக்கம் வந்துருச்சு. போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டு உடனே வந்துட்டோம். அப்போ தான் அபிஷேகமும் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்களா, சரி ரொம்ப லேட் ஆகும், பாப்பா அது வரைக்கும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்துட்டோம். அப்புறமா மதியானம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு சிறுகிழங்கு கூட்டு பூசணிக்காய் கூட்டு அப்புறமா அவரைக்காய் கூட்டு அப்புறமா சேனைக்கிழங்கு பொங்கல் அப்பளம். அப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல அம்மா பாயசம் கொண்டு வந்தாங்க, பாயசமும் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. பொங்கல் நல்லா சிறப்பாக கொண்டாடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.